ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மணிஸ் டெய்ரி. இந்த வருஷம் தீபாவளி ஆஃபரில் நான் வந்து கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன திங்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கர் பார்த்துடலாம். சில்வர் குக்கர் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில். மூணு குக்கருங்க, 5 லிட்டர், 3 லிட்டர், 2 லிட்டர்னு சொல்லிட்டு இந்த மூணு குக்கரும் சேர்ந்து 2300 ஆஃபரில். அதோடய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7000 போட்டிருந்தாங்க, பட் ஆஃபரில் வந்து 2300. எனக்கு ரொம்பவே ஒர்த்தாக தெரியுது, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சில்வர் குக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குக்கரே வந்து 1500 இல்லைன்னா 2000 அந்த மாதிரி சம்திங் வரும். ஆனால் இது மூணு குக்கர் வந்து 2300னா ரொம்ப ரொம்ப வர்த்து. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குக்கரும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க, பயங்கர வெயிட்டாக இருக்குது. எல்லா குக்கர்லேயுமே இந்த மூணு குக்கர்லேயும் பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, கரண்ட் அடுப்புலேயே வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. வெயிட் நல்லா ஹெவி வெயிட்டுங்க. அலுமினிய குக்கர் கம்பேர் பண்ணும்போது சில்வர் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும், அது கூட லேட்டாகும். இது சீக்கிரமாக விசில் வந்துடும், சீக்கிரம் குக் ஆயிரும் சில்வர் குக்கர். சில்வர் குக்கரில் சமைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில்வர் குக்கர் இல்லை, சில்வர் பாத்திரங்களை செய்கிறது தான் நல்லது, அலுமினியத்தில் செய்கிறத விட அதுதான் நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு நம்ம 1/2 kg, இது 1/2 kg ரைஸ் வந்து குக் ஆகும். இது வந்து ஒரு 3/4 இல்லைன்னா 1 kg அந்த மாதிரி குக் ஆகும். இதில் நம்ம வந்து எக்கு, பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதாவது வேக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட் வேணால் பயங்கர வெயிட்டுங்க, ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை இந்த குக்கர் வாங்கினதில். ரொம்ப நாளாகவே நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சில்வர் குக்கர் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். இந்த தீபாவளி ஆஃபரில் வந்து அம்மா கொடுத்த பணத்தில் குக்கர் வாங்கியாச்சு. அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த குக்கருக்கு 2 லிட் கொடுத்துருக்காங்க, பெரிய குக்கருக்கும் 1 லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 லிட் வந்து இந்த 2 குக்கருக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வெயிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் கைப்பிடி என்ன போடணும், ஃப்ளிப்கார்ட்டில் வேணுங்கிறவங்க ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்கலாம். 2300 இருந்துச்சு, பட் எகெயின் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன ஆஃபரில் இருக்குன்னு தெரியல. அப்படி இல்லைனாலும் அமேசானில் வந்து இதே குக்கர், இதே பட்டர்ஃப்ளை வந்து 2300 இருந்தது. ரொம்ப ரொம்ப வர்த்துங்க, இந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்பவே வர்த்து. மூணு குக்கர் 2300 ரொம்ப ரொம்பவே வர்த்து. வேணுங்கிறவங்க நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்குங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து செட் பண்ணணும், நான் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். செட் பண்ணிட்டேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் ஸ்டோர் ஆகும், நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணணும். இந்த ஸ்டாண்டு வாஷ் பண்ணணும்னாலும் தனித்தனியாக கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பேஸும் நிறைய இருக்குது, இங்கே நிறைய குட்டி குட்டி பிளேட்ஸ் நிறைய வச்சுக்கலாம். கரண்டி எல்லாமே இதுக்குள்ளே வேணால் வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஸ்பூனு, டம்ளர் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டி குண்டா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இது தண்ணி ஃபில்டராக இதானதும் நம்ம வேறு ஸ்டாண்டில் வந்து மாற்றிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸ் வேறுங்க. அதாவது நான் இதை விட ஸ்மால் சைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்சர் பார்த்ததும் நான் அப்படி நினச்சிட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னோடய கிச்சனில் வந்து நான் இதை வச்சு பாத்திரத்தையும் வச்சு நான் காட்டுறேன். நான் எப்போவுமே வாஷ் பண்ணி சிங்க்குக்கு பக்கத்தில் வாஷ் பண்ணி இதில் இது பண்ணிடுவேன், ஏன்னா தண்ணி இதில் ஃபில்டர் ஆகட்டும்னு சொல்லிட்டு. என்னென்னா தண்ணி இதுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி தட்டெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி குட்டி இதில் போட்டு வச்சுக்குவேன். அப்போ தான் கிச்சன் பக்கத்தில் வந்து வச்சிட்டோம்னா அடுப்பக்கத்தில் வச்சுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுருந்தேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டும் இருக்குது, குட்டி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு இதில் கரண்டி குட்டி பிளேட்ஸ் இதெல்லாமே இதில் போட்டு வச்சுக்குவேன். இன்னொரு ஸ்டாண்டும் இங்கே இருக்குது. இதில் வந்து என்னென்னா பாத்திரத்தை வாஷ் பண்ணி அப்படியே வச்சோம்னா அது அந்த தண்ணியெல்லாம் வந்து சிங்க்லேயே விழுந்துடும். அந்த மாதிரி அளவாக சின்ன ஸ்டாண்டாக வாங்கி வச்சுருக்கேன். காலையில் நான் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ண பாத்திரங்கள் வந்து இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், கீழே வந்து நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து குட்டி குட்டி தட்டு, இந்த மாதிரி தட்டு லிட்டில்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன்.
நான் நைட்டெல்லாம் வாஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறனால காலையில் நான் யூஸ் பண்ணது இவ்வளோ தான். இதில் ஸ்பூனு, இங்கே டம்ளர் வச்சுக்கலாம், இங்கே கரண்டி வச்சுக்கலாம், நிறையவே ஸ்பேஸ் இருக்குது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா, இந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சிட்டோம்னா, இங்கே அடியில் தண்ணி ஃபில்டர் ஆகி நம்ம எடுத்து தண்ணி வேஸ்ட் வாட்டர் வந்து எடுத்து ஊற்றிட்டு இது பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆனதும் எடுத்து நம்ம எப்போ வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். ரொம்பவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டுமே, குக்கரும் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டாண்டும் பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் இது ரொம்ப நாளாகவே வந்து ஆன்லைனில் பார்த்துட்டே தான் இருந்தேன். கலரும் நல்லாயிருக்கு, ஸ்டாண்டும் நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, மாடல் இந்த மாடல் நல்லாயிருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். 550 450 இந்த ரேஞ்சிலே தான் இருந்துகிட்டே இருந்ததுங்க. ரேட் குறையவே இல்லை. பட் இப்போ வந்து தீபாவளி ஆஃபர்னால 350 விட்டுருந்தான். அதனால் சரி 350 விடும்போது நம்ம வாங்கிடலாம், இல்லைன்னா ரேட் அதிகமாகிடும் சொல்லிட்டு நான் 350 வாங்கினேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து இதனுடைய ரேட் வந்து 450 சம்திங் ஏதோ இருந்துச்சு, இன்னும் ரேட்டு அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னாலும் இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கிங்க. சூப்பராக இருக்குங்க, ஸ்பேசஸ் நிறைய இருக்குது. அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்காக வெஜிடபிள் வந்து கண்டெய்னர் வாங்கியிருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கிறக்காக. ஏன்னா அப்படி கவரில் கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழுகி போயிடுது, ஒரு மாதிரி ஆகிறது. அதனால் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது ஒரு பாக்ஸ் 50 ரூபா, 6 பாக்ஸ் வரும். அக்கா 3 நான் 3 வச்சுக்கிட்டோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸும் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி வேறு ஏதாவது நட்ஸோ இல்லை மசால் பவுடரோ இந்த மாதிரி 4 இதிலே போட்டு வச்சுக்கலாம். என்ன நமக்கு என்ன எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம குவாலிட்டியாக இருந்ததுங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து 160 ரூபீஸ். இது வந்து அக்கா யூஸ் பண்ணிக்கிட்டா, அக்கா வேணும்னு சொல்லி அக்கா எடுத்துட்டா. இந்த பாக்ஸ் மட்டும் ஆளுக்கு 3 ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் வந்து இது மாதிரி வாங்கி ஷேர் கூட பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. தேங்க்யூ.